ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ காளான் பிரியாணி செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டோம். இப்போ வந்து பட்டை வகைகள்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை வகைகள் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கருப்பு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு புதினா தழை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து கொத்தமல்லி தழையை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம லைட்டாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். உப்புத்தூள் சேர்த்துன்னா நல்லா வதங்கிடும். உப்புத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கன்னா நம்ம தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம மஷ்ரூம் சேர்த்துட்டோம். மஷ்ரூம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே தண்ணி விடும். நம்ம தண்ணி சேர்த்துக்கவே தேவையில்லை. மஷ்ரூம்லேயும் நல்லா தண்ணி விடும். பாருங்கள், நம்ம காளான் வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காளான் கிரேவியாகவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்க, நம்ம நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம அரிசி கழுவி வச்சுருக்கோம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துணும். நீங்கள் அதை மட்டும் பதமாக வச்சுட்டிங்கன்னா நம்ம ரைஸ் வந்து குழையாமல் வந்துடும். பாருங்க, இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே ரைஸை வந்து காளான் கிரேவியோடையே வச்சால் மட்டும்தான் அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி மட்டும் அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம மஷ்ரூம் பிரியாணி இப்போ மூடி வச்சிடலாம். வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், நம்ம மஷ்ரூம்
பிரியாணி வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு காளான் பிரியாணி பிடிக்குமான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம ரைஸ் உடச்சி பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இந்த மாதிரி உங்களுக்கு காளான் பிரியாணி பிடிக்குமான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.